அஸ்ஸலாம் அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நஸ்ரீன் பிளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இதோட வீடியோவில் நான் வந்து 50 ரூபீஸ் சேவிங் சேலஞ்ச் போட்டிருந்தேன். அதில் வந்து ரெண்டு மெத்தட் சொல்லியிருப்பேன், மெத்தட் 1, மெத்தட் 2. இந்த வீடியோவில் நம்ம வந்து மெத்தட் 3 அண்ட் மெத்தட் 4 பார்க்க போகிறோம். அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம மெத்தட் 3 பார்க்க போகிறோம், அதாவது அடிஷன் ஆஃப் 50 ரூபீஸ் ஃபார் 5 டேஸ். வீக்லி 5 டேஸ் நம்ம சேவ் பண்ணும், அடிஷன் ஆஃப் 50 ரூபீஸ் டெய்லி. 50 ரூபீஸில் இது வந்து அடிஷன் ஆஃப் 50 ரூபீஸ், 50 ரூபாயை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். டே 1 நம்ம வந்து 50 ரூபா சேவ் பண்ணுவோம், டே 2 வந்து எக்ஸ்ட்ரா 50 ரூபா, 50 + 50 100 ரூபா சேவ் பண்ணுவோம். டே 3 அதோட 50 ரூபா ஆட் பண்ணி 150. அந்த மாதிரி நம்ம 5 டேஸ்க்கும் 50 ரூபாயை எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணும்போது ஒரு வார எண்டில், அந்த 5 டேஸ் எண்டில் நமக்கு டோட்டலாக 750 ரூபீஸ் சேவ் ஆகிருக்கும். இது வந்து 1 வீக்குக்கு. இதே தான் மறுபடியும் செகண்ட் வீக்குக்கும் இதே தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது 1 மந்த்துக்கு நமக்கு இதில் வந்து 3000 ரூபீஸ் சேவ் ஆகிருக்கும். இது வந்து ஒரு மந்த்துக்கு 3000 ரூபீஸ். இதே நம்ம ரெகுலராக பண்ணும்போது 1 இயருக்கு 36,000 நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதே 5 இயர்ஸ்க்கு நம்ம ரெகுலராக சேவ் பண்ணணும் இதே மெத்தடை, நம்மளால் 1,80,000, 1,80,000 சேவ் பண்ண முடியும். இப்போ வாங்க மெத்தட் 4 பார்க்கணும். அதே மாதிரி மெத்தட் தான், அடிஷனல் 50 ரூபீஸ். இப்போ வந்து வீக்லி 7 டேஸுமே நம்ம சேவ் பண்ணணும் இந்த மெத்தடில். அப்படி நம்ம சேவ் பண்ணும்போது 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, அப்படி 50 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணி போகும்போது 7வது நாள் வீக்கெண்டில் நம்ம 350 ரூபா சேவ் பண்ணணும். அப்போ நம்ம டோட்டலாக 1 வீக் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா 1400 ரூபா. அப்போ 1 மந்த் பார்க்கும்போது 5600 ரூபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம். 5600 ரூபான்றது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் கஷ்டப்பட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா நம்மளால் ஒரு பல்கான அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். இதே மாதிரி 5600 ரூபாயை நம்ம 1 இயருக்கு ஃபாலோ பண்ணும்போது நம்ம கையில் 67,200 ரூபீஸ் சேவ் ஆகிருக்கும். அதே நம்ம ரெகுலராக 5 இயர்ஸ் சேவ் பண்ணோன்னா நம்மளால் 3,36,000 சேவ் பண்ண முடியும், 3,36,000 ரூபா. அப்படின்றது உண்மையிலே ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். 50 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ண சேவிங்ஸ் 3,00,000 வந்து நிற்கிது. அது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டம்தான். பட் நம்ம கஷ்டப்பட்டு 5 வருஷம் சேவ் பண்ணிட்டோம்னா நம்ம கையில் 3,00,000 ரூபா இருக்குது. இந்த அமௌண்ட்டை நம்ம ஏதாச்சும் பெரிய கமிட்மெண்ட் வச்சுருந்தோம்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டுருக்கோம், பணமும் நமக்கு சேஃபாக இருக்கும், நமக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். அதுலேருந்து இது மேபி நம்ம பசங்களோட மேரேஜுக்கு, அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்தால் அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், நமக்கு அமௌண்ட்டும் அப்படியே சேவ் ஆகிருக்கும் காலியாகாமல். இந்த மெத்தட் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.